तो हेलो एवरीवन, वेलकम टू स्पार्क्स अकेडमी। ஸோ நேற்று எல்லாருமே எக்ஸாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, கொஸ்டின் ரொம்பவே ஈஸியாக வந்துருந்துச்சு. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறதா தான் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்களும் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் அதுக்கான வாய்ப்பு அமையும், கூடிய சீக்கிரம் ரிசல்ட் வந்துடும். ஸோ ரிசல்ட் வர்றப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதை வச்சு கொஸ்டின்ஸ்க்கான கீஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த கீயை நாம் இப்போ பார்க்கலாம், ஒவ்வொரு கொஷினாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த 2021 JDO TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமில் நடந்த 18/9/2021 நடந்த எக்ஸாமோட பேப்பர் 1 சிவில் இன்ஜினியரிங்கோட ஆன்சர் கீஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று ரெண்டு கொஸ்டினுக்கு மிஸ் ஆகும். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் கிடைச்சதுன்னா நீங்கள் கூட இங்கே எங்களுக்கு சொல்லலாம், கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், ஸோ நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறதுல ஜஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ மட்டும் நான் சொல்லிருப்பேன். ஸோ ஃபைன் அக்ரிகேட் ஷுட் பாஸ் த்ரூ ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஐஎஸ்சியில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 4.75 mm தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட், அக்ரிகேட்ஸ் த பர்சன்டேஜ் பை வெயிட் பார்ட்டிகல்ஸ் ஹேவிங் லீஸ்ட் டைமென்ஷன் லெஸ் தேன் தி 3/5 ஆஃப் தேர் மீன் டைமென்ஷன். லீஸ்ட் டைமென்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளாகினஸ் இண்டெக்ஸ், ஸோ லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லப்போ அது வந்து எலாங்கேஷன் இண்டெக்ஸாக இருக்கும். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து அக்ரிகேட்ஸ், ஸோ ஒரே கொஸ்டின், ஒரே கைண்ட் ஆஃப் கொஸ்டின் ரெண்டு வந்திருக்கு. ஸோ இன் அக்ரிகேட்ஸ் இன் போ த பர்சன்டேஜ் பை வெயிட் த பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் இன் இட் ஹூஸ் கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் இஸ் கிரேட்டர் தன் தி 9/5 ஆஃப் தி மீன் டைமென்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு எலாங்கேஷன் இண்டெக்ஸு ஆப்ஷன். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டேஷ் ஆர் பிளேஸ்டு டைரக்ட்லி பிலோ த ரோட் கட்டர் அண்ட் ஸ்டாம் வாட்டர் டைரக்ட்லி என்டர்ஸ் தம் ஃப்ரம் த டாப். ஸோ கட்டர் இன்லெட் தான் கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பைப் கேரிங் சீவேஜ் ஃப்ரம் பிளம்பிங் சிஸ்டம் ஆஃப் அ சிங்கிள் பில்டிங் டு அ காமன் சீவர் இஸ் கால்ட் லேட்ரல் சீவர் அப்படின்னு சொல்லுவோம், லேட்ரல் சீவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரே நிமிஷம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, எ ஃபோர்ஸ் இன் த மெம்பர் ஏசி ஆஃப் த ஜாயிண்ட் ஆஃப் அ பின் ஜாயிண்டட் ஃப்ரேம் ஷோன் இன் பிலோ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே இதுக்கு நம்ம உட்காந்து சால்வ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ சிம்பிளாகவே ஆன்சர் போட்டலாம், ஜீரோ தான் அப்படின்ட்டு, ஏன்னா ஏசியில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதில் ஸோ இதை நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இதை பற்றின இதை வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், த கான்டூர் லைன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலவேஷன்ஸ் கேன் யுனைட் டு ஃபார்ம் த ஒன் லைன் இன் கேஸ் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ அப்படின்னா, வேர்டிக்கல் கிளிஃப் இருக்கிறப்ப மட்டும்தான் வந்து இது வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், எக்ஸாம்பிள் ஃபார் லெவல் சர்ஃபேஸஸ் சர்ஃப், இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் லைக் ஸ்டில் வாட்டர் அப்படின்றது தான் ஆப்ஷன். ஸோ சி வாட்டர் ரிசர்வாயர் கூட ஆப்ஷனாக வரலாம், பட் இப்போதைக்கு சர்ஃபேஸ் ஆஃப் சி கூட லெவல் சர்ஃபேஸ் தான். ஸோ இப்போதைக்கு சர்ஃபேஸ் ஆஃப் லேக் அப்படின்றத நாங்கள் ஆப்ஷனாக கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, சர்ஃபேஸ் ஆஃப் சி கூட ஆப்ஷனாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், த ஃபாலோயிங் இஸ் இன்டைரக்ட் காஸ்ட் ஆஃப் ஆக்சிடெண்ட், எது வந்து இதில் இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ காம்பன்சேஷன் பெய்டு டு ஒர்க்கர் அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ கட் ஆஃப் எவ்வளோன்னு கேட்டிருக்கீங்க. கட் ஆஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 370 சொல்லியிருக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி 370 வந்து நம்ம கட் ஆஃபாக இருக்கலாம். 370+ மார்க்ஸ் வந்து கட் ஆஃபாக இந்த வாட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கலில் ஒரு 160 கொஸ்டின்ஸ், 170 கொஸ்டின்ஸும், ஜென்ரலில் ஒரு 70 கொஸ்டின்ஸும் போட்டிருந்தீங்க அப்படின்னா
கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ரூப் வில் பி மோஸ்ட் எசென்ஷியல் ஃபார் டேஷ் பில்டிங் ஆப்வியஸ்லி பேங்க் பில்டிங் தென் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ஒர்க் இஸ் நோன் அஸ் காஸ்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி டோட்டல் ஒர்க்கு ஓகேங்களா அதுதான் வந்து ஆக்சுவல் காஸ்ட். நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் டைமென்ஷன் ஃபார் அக்ரிகேட்டர்ஸ் எம்எம். த ஃபேப்ரிகேட்டட் கிளாஸ் இஸ் அலவுட் டு கூல் இன் கண்ட்ரோல்டு மேனர் இஸ் கால்ட் அன்னீலிங். அந்த அன்னீலிங் கூலிங் ப்ராசஸ் தான் அன்னீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. த லிக்யூட் பார்ட் ஆஃப் தி பெயிண்ட் இஸ் வெஹிக்கிள். சாண்ட் இஸ் ஜென்ரலி கன்சிடர் டு ஹாவ் சைஸ் லிமிட் ஆஃப் அபவ் 0.07 mm ஓகேங்களா அதோட கிரேக் அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இஃப் எம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன் கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபேனிங் ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் த குவான்டிட்டி ஆஃப் ஸ்டார்ம் வாட்டர் இஸ் பி. ஆப்ஷன் பி கியூ இஸ் ஈக்குவல் டு 3125 m/5/8 ஓகேங்களா. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் தி மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஷேப் ஆஃப் தி செக்ஷன் ஆஃப் ஃபார் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இஸ் ஓவல். ஆக்சுவலாக ஒரு சிலதில் சர்க்குலரும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போதைக்கு ஓவல் அப்படின்றது எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேரிஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் 20 kN ஓவர் த லென்த் ஆஃப் 5 m/5 m. இஃப் த ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி இஸ் 3000 kN/m², வாட் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆட் இட் சப்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய கொஷினை ரீட் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்து சால்வ்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் பண்ணிட்டு இருப்போம். பட் சிம்பிளி சப்போர்ட்டடோட சப்போர்ட்டில் ரிஃப்ளெக்ஷன் எப்பவுமே ஜீரோவாக தான் இருக்கும் அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ இஸ் ஜீரோ. த அமௌண்ட் ஆஃப் மொமெண்ட் ரெக்யர்ட் டு ரெசிஸ்ட் த யூனிட் ரொட்டேஷன் இஸ் கால்ட் ஸ்டிஃப்னஸ். த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேரிங் யூனிட் கேரிங் பாயிண்ட் லோட் அட் சென்டர் த மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் வில் பி அக்கர் அட் இட்ஸ் சென்டர் மிட்டர் மிட் ஸ்பேன் அதுதான் அங்கே தான் வந்து மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன். வெர்டிகல் சப்ஸ்டன்ஸ் பார் மெத்தட் இஸ் ஈக்குவல் த ஸ்டாஃப் intercept is made at constant value. Consecutive coordinates are also known as dependent coordinates அப்படினு சொல்வாங்க. Present value index PVA is equal to present value of the future cash inflow divided by the present value of the okay. So எல்லாருக்கும் வீடியோ தெரியுதுல questions தெரியுதுலமா okay. So next தெரியலனா comment பண்ணுங்க. ஓகே ஸோ யூனிட் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் பிரிக் மெட்டீரியல் இன் மெட்ரிக் சிஸ்டம் இஸ் எம்எம் ஓகேங்களா. நம்ம எம்எம்ல தான் பிரிக்கோட மெட்டீரியல் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. கட் ஆஃப் 370+ மார்க்ஸ் வேணுமா அந்த வாட்டி கொஸ்டின் ஈஸியாக இருக்கிறதுனால கட் ஆஃப் அதிகமாகவே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 380 கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 370+ மார்க்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ 370 தான் 370+. ஸோ அதான் டெக்னிக்கல் ஒரு 170 ஜென்ரல் ஒரு 65 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா போஸ்டிங் கன்ஃபார்ம் உள்ளே போயிடலாம். மோர் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இ பிரிக் ஒர்க் இஸ் நாட் மெஷர்ட் இன் கியூபிக் மீட்டர் இன் கேஸ் ஆஃப் ஹாஃப் பிரிக் வால்க்கு மட்டும்தான் நம்ம கியூபிக் மீட்டரில் மெஷர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் சர்டன் டைப் ஆஃப் ஃபங்கி ஃபீட் ஆன் வுட் டியூரிங் த ஃபீடிங் தி அட்டாக் ஆன் வுட் கன்வெர்ட் இன் டு த ட்ரை பவுடர் ஃபார்ம் இஸ் நோன் அஸ் ட்ரை ராட் ஓகேங்களா. 27th கொஸ்டின் இன்செக்ட்ஸ் விச் ஆர் யூஸ்வலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிகேஎஃப் டிம்பர் இஸ் டோமைட்ஸ். வுட் இம்பிரகனேட் வித் கரோசிட்டி ஆயில் இஸ் டு ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் ஃபங்கி ஓகேவா. நெக்ஸ்ட் த இம் ஆஃப் டேங்க் யூஸ்டு ஃபார் த ஃபாலோயிங் பர்பஸ் கண்டிப்பாக செடிமெண்டேஷன் அண்ட் ஸ்லெஜிடைசேஷன் டேங்காக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் ஆல் கேட்டகரி இல்லைப்பா ஃபார் ஆல் கேட்டகரினா அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது ஒரு ஜென்ரல் கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க் தான் சொல்லியிருக்கிறோம். ஸோ ஆல் கேட்டகரி அப்படின்றப்போ அது ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்கன்றதை பொறுத்து ஃபைனலாக வந்து இது பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அது கேட்டகரி வைஸ் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. பட் ஜென்ரலாக கொஸ்டின் ஈஸியாக இருக்கிறதுனால லாஸ்ட் டைமோட இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ ரிசல்ட் வரதுக்கு 2 to 3 months ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்பிக்கையோடு அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிங்க. இது ரிசல்ட் நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். நீங்கள் எக்ஸாம் வந்து இப்போ அதை பற்றி நினச்சி கவலைப்படுறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. அடுத்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து டிஆர்பி வரப்போகுது, அடுத்து டிஎன்பிஎஸ்சி ஏஇ வரப்போகுது, தென் ஆல்ரெடி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் என்ஹெச்பிஎஸ்சி கூட போட்டிருக்காங்க, அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான நிறைய எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், நம்ம கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமோட ரிசல்ட் வர்றது வரட்டும், அதுக்கான எழுதியிருக்கிறோம், அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எழுதுறதை எழுதிக்கிட்டே இருங்க ஓகேங்களா.
சார், ஐ ஆம் சிவில் ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரம் வென் ஐ கேன் ப்ரிப்பேர் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். ஒரு தேர்ட் இயர்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அது அதை வந்து நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஜெக்ட்ஸை இப்போவே படிக்கும்போது நல்லா படிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? த ஃப்ரீ போர்டு டு பி ப்ரொவைடட் அபவ் த சி வேஜ் லைன் இஸ் இன் செப்டிக் டேங்க் வந்து 0.3 to 0.5 meter. 30th கொஸ்டின். த பீம் விச் ஹேஸ் மோர் தென் டூ சப்போர்ட்னா என்ன? கண்டினியூஸ் பீம். தியோர்லைட் கேன் பி யூஸ்டு ஆஸ் அ ஸ்டாடியோ டேக்கோமீட்டருக்கு எப்போ அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப் வித் ஸ்டாடியோ டயக்ராம். ஓகேவா? டயக்ராம். நெக்ஸ்ட், த அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆஃப் தியோர்லைட் யூஸ்ட் ஆஸ் அ டேக்கோமெட்ரி இஃப் நியர்லி ஜீரோ ஆஸ் இஃப் த ஐஎஸ் ஆஃப் தி, ஓகேவா, ஐஎஸ் ஆஃப் தி இன்டர்னல் ஃபோக்கஸிங் டே. ஓகேவா? நெக்ஸ்ட், 35th கொஸ்டின், த பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் அ ப்ராஜெக்ட் இஸ் நோன் அஸ் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். சிபிஎம் பேர்ட்லாம் நெட்ஒர்க். பர்சனல் பேங்கிங் சர்வீஸ் ஆல்சோ நோன் அஸ் ரீட்டைல் பேங்கிங். ஓகேங்களா? ஃபார் சானிடரி அண்ட் வாட்டர் சப்ளை ஒர்க்ஸ் அண்ட் ஃபார் எலக்ட்ரிஃபிகேஷன் த பர்சன்டேஜ் ஆஃப் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் தி பில்டிங் இஸ் அபவ் ஒர்க் ஷால் பி 8% வந்து கண்டினியூஸ் கொடுப்போம். எதுக்கு? சாரி, எலக்ட்ரிஷியனுக்கும் சானிடரி ஒர்க்ஸ்க்கும் 8% கொடுப்போம். ரேம்பிள் ரேண்டம் ரபுள் மேசன்ரியோட யூனிட் மெஷர்மெண்ட் என்ன? மீட்டர் கியூப் தான். நெக்ஸ்ட், வெரி ஃபைன் கான்க்ரீட் டெபாசிட்டட் பை ஜெட்டிங் அண்ட் ஆர் இம்பாக்டிங் இட் வித் த ஹை வெலாசிட்டி ஆன் டு ப்ரிப்பேர்டு சர்ஃபேஸ் இஸ் கால்ட் ஷார்ட் கிரீட். ஷார்ட் கிரீட் தான் என்ன பண்ணுவாங்க, ஹை ப்ரெஷரில் அப்ளை பண்ணுவாங்க. ஸ்லம் கோன் டெஸ்ட் ஆன் கான்க்ரீட் இஸ் டன் டிட்டர்மைன். ஒர்க்கபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி மெஷர்மெண்ட் மெத்தட் தான் என்ன? ஸ்லம் கோன். நெக்ஸ்ட், எமிஷன் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் இந்த அட்மாஸ்பியர் கேன் பி ரெடியூஸ்டு பை மேக்கிங் ப்ராப்பர் சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். எஃபெக்ட் ஆஃப் ஏர் பொல்யூஷன் ரிசல்ட் இஸ், இந்த பேப்பர் ரிசல்ட் இஸ் எம்பிரிட்டில்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கேண்டிலிவர் பீம் ஆஃப் ஸ்பேன் எல் கேரிஸ் அ பாயிண்ட் லோட் டபிள்யூ அட் ஃப்ரீ எண்ட் அண்ட் இட் இஸ் ப்ராப்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் எல் பை ஃபோர் ஃப்ரம் த ஃப்ரீ எண்ட், தென் த ப்ராப் ப்ரொஜெக்ஷன் இஸ் 3W/2. ஓகேங்களா? So, a simply supported beam of span L carrying UDL of W per meter length, if the beam is propped at its center, then the shear force is 0 at the distance of 3L/16. Next, the vertical distance between the midpoint of the curve to the midpoint of the long curve is mid-ordinate. Nare apex na adhukku mele irukkudi distance. Point of intersection ku curve oda midpoint ku distance dhaan apex distance. Next, the desirable multiplying additive constants of tachyometer is 0 and 100. Next, atmospheric pressure is also known as barometric pressure. The impact of disasters are indicated by social, economical and health. The quantity of wood for the shutters of the doors and windows is calculated by meter square. What is the unit measurement of half brick wall? Square meter. The question is repeat away on the trick. எஸ், சிவில் அப்படின்றது எல்லாருக்குமே காமன் தான்மா. டிஎன்பிசிஏக்கும் டிஆர்பிக்கும் டிஎன்இபிஏஇ எஸ்எஸ்சிகேஇ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரே கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட்ஸை நல்லா படிச்சிங்கனாலே கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸாம் ஓரியன்டாக, காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓரியன்டாக நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஆட் அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸ்லம் வேல்யூ ரெக்கமெண்டட் பை ஆர்டினரி ஆர்சிசி ஒர்க் ஃபார் பீம்ஸ் அண்ட் ஸ்லாபர்ஸ் 50 to 100 mm. காம்பன்சேட் ஃபார் த ரெடியூஸ்டு ஒர்க்கபிலிட்டி டேஷ் ஆர் காமன்லி ஆடட் டு ஹை ஸ்ட்ரென்த் மிக்சர்ஸ். என்ன அப்படின்னா சூப்பர் பிளாஸ்டர்ஸ் தான் என்ன பண்ணுவோம், மிக்ஸ் பண்ணுவோம். ஆக்சிலரேட்டர்னா எதுக்கு அப்படின்றலாம் இது டிஸ்கஸ் பண்ணால் போய் நிறைய பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு நம்ம கீயை மட்டும் பார்த்துக்கலாம். த போர்ஷன் ஆஃப் அ ரோடு பிட்வீன் தி எட்ஜ் ஆஃப் த ரோடு ஃபார்மேஷன் அண்ட் த எட்ஜ் ஆஃப் தி பேவ்மெண்ட் இஸ் கால்ட் கர்வ். கர்வ் தான் என்ன, ரோடோட பேமெண்ட் எட்ஜுக்கும் ரோடோட எட்ஜுக்கும் உள்ள அந்த இதுதான். ஓகேங்களா? வெல் கிரேடட் கிராவலர்ஸ், கிராவல்னா ஜி, டபிள்யூனா வெல் கிரேடட், ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட், த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அட் த ஃபிக்ஸட் சப்போர்ட் ஃபார் த ஃபிக்ஸட் பீம். ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ? 0. சால்வ் பண்ணவே வேண்டாம். அதெல்லாம் கர்வ் வேரிங் ரேடியஸ் நோன் அஸ் டிரான்சிஷன் கர்வ். ஓகேவா? டிரான்சிஷன் கர்வ். லோக்கல் அட்ராக்ஷன் அட் அ பிளேஸ் மே பி டியூ டு wire carrying a electric current. The capillary rise or fall of a liquid is given by
4 sigma cos theta by rho gd. The point through which the weight is acting is called center of gravity. What is the unit measurement of supplying bitumen? Tonne. The actual size of standard modular brick tile. 19 centimeter into 9 centimeter into 4 centimeter. Brick illa brick tile. Okay, ingla. Adhan yaap watch konga. Next, the window which projects outward from the walls of a room to provide an increased area of opening for admitting greater light and ventilation is called bay window. Adho roof lo vachindam appadina it is dormer window. Last time dormer window pathi question kettaanga indha vaati ingirum okayla. So next, to transmit heavy loads from the steel column to the soil having a low bearing power is grillage foundation. Providing transverse slope throughout the length of the horizontal curve is known as super elevation. Drawing to prepared for the site plan. இது வந்து 1150 நாங்கள் ரெஃபர் பண்ணதை பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஆப்ஷனில் வச்சுருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். In moment distribution method, இதுவும் வந்து ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட், கேண்டிலிவர் ஆஃப் ஸ்பேன் எல் கேரிங் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் டபிள்யூ பர் யூனிட் லென்த் இஸ் ப்ராப்ட் அட் ஃப்ரீ என் டு த சேம் லெவல் ஃபிக்ஸ் த பெண்டிங் மொமெண்ட் ஃபிக்ஸ்ட் என் வில் பி டபிள்யூ ஸ்கொயர் பை 8 ஹாகிங். த சம் ஹேஸ் லெஸ் எஃபெக்ட் ஆன் த டைட்ஸ் தென் த மூன் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லார்ஜர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி எர்த். Remote sensing is the collection information without being contact with the objects. Surface tension na newton per meter, adha adoda unit. So force by length adha adoda unit. The pressure of a liquid measured with the help of piezometer is gauge pressure. Which of the following is known as the general overhead? It is traveling expenses. The unit measurement of earthwork is cubic meter. The maximum spacing included inclined stirrups in the beam is less than 300 mm and d. அதே vertical stirrups on the 0.75 d அப்படினு சொல்லிருப்பாங்க. If the independent of footings of two columns are connected by a beam called as trap footing. A camber in gravel road lies between இது இல்ல ஆப்ஷன் ஆப்ஷன் d 1:30 and 1:35. ஆக்சுவலா 1:33 வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும், 1:40 வந்து லைட் ரெயின்ஃபாலுக்கும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் வந்து இதுதான் கரெக்டான ஆப்ஷன் இல்லைங்களா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், த டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் கிளவர் லீஃப் இஸ் என்னம்மா? கிளவர் லீஃப்னா இன்டர்சேஞ்ச், என்ன எத்தனை ஃபோர் லெக்டு இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கொஸ்டின் ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட், செயின் சர்வேயிங் இஸ் அடாப்டட் ஃபார் ப்ரிப்பேரிங் பிளான்ஸ் ஆஃப் ஸ்மால் ஏரியாஸ்க்கு தான் நம்ம செயின் சர்வேயிங் யூஸ் பண்ண முடியும். டோட்டல் ஸ்டேஷன் மே கேன் மெஷர் ஹரிசான்டல் வெர்டிக்கல் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆல்சோ. ஃபார் லேமினர் ஃப்ளோ த மேக்ஸிமம் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் ஆஃப் தி ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, த ஃப்ளோ இன் விச் ஈச் லிக்விட் பார்ட்டிகல்ஸ் ஹேஸ் அ டெஃபினிட் பாத் அண்ட் தி பாத்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் டூ நாட் கிராஸ் ஈச் அதர் அப்படின்னா இட் இஸ் கால்ட் லேமினர் ஃப்ளோ. The property is said to have a distress value when it can fetch dash lower than the அதாவது மார்க்கெட் வேல்யூ விட கம்மியாக இருந்தால் தான் நம்ம அது என்னன்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரெஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? த வேல்யூ ஆஃப் ஈச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த யூஸ்ஃபுல் லைஃப் பீரியட் இஸ் நோன் அஸ் சால்வேஜ். தி மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் வந்து எவ்வளோ பீமுக்கு? 0.404 பிடி. இன் அ சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்ட் பீம் இஃப் த ஃபெயிலியர் ஸ்ட்ரெயின் ஆஃப் கான்கிரீட் இன் பெண்டிங் கம்ப்ரெஷன் ரீச்சஸ் ஏர்லியர் தன் தி தன் ஈல்டு ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் த பீம் செக்ஷன் இஸ் கால்டு ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்ட். ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்ட் இருந்தால் தான் கான்கிரீட் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகும், அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. த ஸ்டடி டு எஸ்டாப்ளிஷ் த எபிலிட்டி ஆஃப் த ரோடு டு அக்காமடேட் டிராஃபிக் அண்டர் ஆப்ரேட்டிங் இஸ் டிராஃபிக் ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக் ஸ்டடி. ரோட்ரி எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜங்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. மாடரேட் ஸ்பீடில் மாடரேட்டு ஸ்பீடு டிராஃபிக்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஜங்ஷன் கரெக்டு, டிராஃபிக் ஸ்லோ அப்படின்றது கரெக்டானு தெரில, பட் பார்த்து. நெக்ஸ்ட், த மொமெண்ட்
required to rotate the near end of the prismatic beam through unit angle without transition, the far end being simply supported, it is 3EI by L. Next, the rotational stiffness of a prismatic beam is inversely proportional to its length. Stiffness not in inversely proportional to its length. Linear dash strain is the deformation of the bar per unit length in direction of force. Direction of force linear. The composite section contains four different materials. Four materials the stress on the different other. Then check. 93rd question. The loss of weight due to sudden contraction of a pipe is V2 squared divided by 2G 1 by CC minus 1 of volt per square. That's the answer. The loss of weight due to friction according to Darcy formula is 4FLV squared divided by 2GD. G into 2D. So 1.6 இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் மிக்சருக்கு 1 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படுன்னு கேட்டாங்க. இட் இஸ் 240 kg. த வெயிட் ஆஃப் ஒன் பேக் சிமெண்ட் இஸ் 50 kg. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் கான்கிரீட் இஸ் 5000√FCK. அதை தான் இங்கே அப்படி எழுதியிருக்காங்க. த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ஸ் அண்ட் ஸ்லாப்ஸ் த பேசிக் வேல்யூ ஆஃப் ஸ்பேன் இஸ் 20. கேண்டிலீவர்னா 7, கண்டினியூஸ்னா 26. ஓகேவா. நெக்ஸ்ட், டெம்பரரி ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்டட் டு எக்ஸ்க்ளூட் எர்த் அண்ட் வாட்டர் ஃப்ரம் ஒர்க் ஸ்பாட் ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் இஸ் டூ லைட் பி வித்தின் இட்ஸ் ட்ரை அண்ட் ஓப்பன் ஏர் இஸ் கால்ட் காஃபர் டேம். தி சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த என் சப்போர்ட் என்ன பிரிட்ஜில் ஸ்பான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட், ஆயிலர்ஸ் ஃபார்முலா ஹோல்ஸ் குட் ஃபார் லாங் காலம், ரேங்கின்ஸ்னா இன்டர்மீடியட் காலம். The actual length of the column is 5 meter. When both ends of the column are fixed, then the effective length is 2.5 meter. Okay, the mode of failure is in the short column is crushing. The point of contraflexure when occurs, it bending moment changes its sign. Robert Hooke discovered experimentally within the elastic limit directly proportional to stress is directly proportional to strain. The inlet length of the venturimeter is less than the outlet length. Hydraulic gradient represent the sum of pressure head and datum head. Approximate cost of water supply arrangement is 1 to 2%. Calculate the rough cost estimate for a first class building having a plinth area of 500 meter square and the lump sum of 20. Add the lump sum of 20 is in percent estimate of the for the public health and electric service. Rate per meter square of the construction is 6000. So மொத்தம் இது எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க. 30 lakhs வரும். ப்ளஸ் வந்து அதில் 20% வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 36 lakhs வரும். த ஃபார்முலா கால்குலேட் தி மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் த சப்போர்ட் ஆஃப் தி கேண்டிலீவர் பீம் இஸ் WL²/2. ஆஸ் பர் IS-456-2000 த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி M25 கிரேட் ஆஃப் கான்கிரீட் இஸ் M25. Slump value of concrete for the road work is 20 to 30. The most effective measure to prevent scoring is to reduce the velocity of the stream. Next, the vertical cutting in the river bed is known as score. When the eccentric load in the column, the eccentricity should be for no tensile zone. Tensile zone it should be set by A. Section modulus divided by Z by A அப்படின்னு போட்டிருக்கோம். Z by A. E should be less than or equal to Z by A. அதுதான் வந்து ஆப்ஷன் A. நெக்ஸ்ட், ஸ்லெண்டர்னஸ் இஸ் இன்க்ரீஸ் தென் த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காலம் வில் பி டிக்ரீஸ். எலாங்கேஷன் ஆஃப் தி பார் ஷோன் இன் த ஹேவ் ஏ இஸ் ஈக்குவல் டு 8.4 × 10⁻⁷ ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு ஆன்சர் ஆகும். 0.595. The shaft are designed on the basis of strength and rigidity. The discharge through the internal mouthpiece running full is 0.707 a√2gha. In the CD into the 0.707. The loss of pressure head in the laminar flow through the pipe is as the square of the velocity. Okay. The coefficient discharge of the mouthpiece, இது முந்தின கொஸ்டினோட முந்தின கொஸ்டின், 0.707. A good planning of a civil engineering project depends on the proper time keeping.
A fundamental management managerial functions which involves reviewing and difference between the schedule and time actual performance of the project is project controlling. While designing the staircase with central stringer beam, the stringer beam is designed as T beam. Actually, இது வந்து ஆப்ஷனில் வச்சுக்கோங்க, கேன்டிலீவராகவும் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஆப்ஷன் பி ஆர் சியாக தான் இருக்கும். இன் த டிசைன் ஆஃப் பீம்ஸ் ஃபார் ஷியர், த நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் வியூ பை பிடி. த ரேட் ஆஃப் யூனிட் வெயிட் ஆஃப் தி சாயில் சாலிட்ஸ் டு தட் ஆஃப் வாட்டர் இஸ் கால்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. த மினிமம் வாட்டர் கண்டென்ட் அட் விச் த சாயில் வில் ஃப்ளோ இஸ் நோன் அஸ் liquid limit. Force P acting at a distance E along the principal axis of rectangular section A. The tensile stress at extreme fiber due to bending moment is sigma is equal to m by z. Tensile stress கேட்டுக்கனால P m is equal to P into E நம்ம படிச்சிருக்கோம். சோ ஓகேவா, நெக்ஸ்ட் flexural rigidity is EI. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் EI. When shear force at a point is zero, then bending moment at the point will be maximum. The number of reactions components possible at a hinged end for general loading is 2. There will be no rotation, correct? There will be a hinge support allows the rotation. Horizontal and vertical matter. If there is a uniformly distributed load on a cantilever beam, shear force diagram will be inclined straight line. Bending moment is parabolic. The value of stress is constant according to Manning's formula C is equal to 1 by n to m power 1 by 6. In most economical trapezoidal section, half depth with this equal to sloping side of the channel. Bar chart and solar Gantt chart of solar. Bar charts are considered to be suitable for minor works. Bending moment value is continuous slab is calculated by using the coefficients. The total characteristic load of on a slab 20 kN per meter square, it is design load is equal to 30 kN per meter square. 1.5 multiply by 1. Shear strength of the soil is defined by triaxial compression test. The soil properties on which their identification and classification based on the index properties of soil. The maximum permissible quantity of iron and manganese in water in domestic Yolona 0.3. Floating matter of oil, fat and grease will be removed by skimming tank. As per IS 112, water consumption for domestic purposes 135 liters per day. Radius of gyration for circular section is D by 4. Moment of inertia of the circular section about x axis is pi d power 4 by 64. The discharge of double acting reciprocating pump with area am square meter square, length of this stroke l meter and crank speed n rpm is given by 2 aln by 60. The discharge through the rectangular channel is maximum when m is equal to d by 2 r kumbodu. The administrative and technical head of each branch of engineering department yare, chief engineer. Animation and construction management is a simulation model. What are the following loads can be considered in vertical loads? பாத்தீங்கன்னா எல்லாமே தான், எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. Relative density of sand indicates looseness or looseness of the sand. Okay, next, determination of percentage of individual grain size present in the soil is known as grain size analysis. Most important design parameter used in designing continuous flow rectangular sedimentation tank for removal of distance of particle is surface overlap. The water having pH less than 7 is acidic. Section modulus na I by Y. Centroid of the semicircle is 4R by 3. Yield well is expressed in terms of meter cube per hour. The ratio of power output to the pump to the power input of the pump is known as overall efficiency. In PERT analysis, event means start or finish the task.
Higher standard deviation means higher uncertainty. The effective length of the column with one end fixed and another end shall be 2L. The horizontal upper portion of the step is called thread. Okay, wow. Planning of trees on the road, adha pathi padikiradhu, road arboriculture. Arboriculture. Next, the shape of camber best suited for cement concrete pavement is straight line. Normala combined and straight line. A long pipe is bored or drilled deep into the ground to tap underground water is called tube well. The process of removing the salt from water is known as desalination. The stress induced in rectangular beam below the neutral axis is tensile. The circular beam of uniform strength can be made by varying diameter in such a way M by Z is constant. Surveyor chain is also known as Gunter's chain. The obstacle which obstructs the chain but not vision is rebar. Zero float any activity means that the activity is critical. What is the volume of cement required for 1 meter cube cement concrete with 1:5:10 proportion using the 40 mm grid is 0.095 meter cube. The unsupported length of the RC column is 3.2 meter. The effective length of the column when both ends are held in position and restrained in against rotation. Fixed are irukumbodhu enna nu ketranga 2.08. The slenderness ratio of the steel column is KL by R minimum. Picket apparatus is used to determine the initial setting and final setting time. A bat is the proportion of a brick cut across the width. Adhan bat appdinu solluvom. Closer appadina across the length appadinadha closer appdinu solluvom. Which water distribution network ensures the high pressure and efficient water distribution is radial system. The chlorine is added in the water after all treatment is post-chlorination. The hydrability of water can be determined by Jackson ability meter. Polar modulus Zb is equal to J by R. The theory of simple bending, the bending stress varies linearly. Tape correction, PL by A in Yabochikwa. Tape correction for pull, P minus P naught into L divided by A. The permissible error in chaining. For measurement with the chain roughly on the whole of 1:250. The legal agreement made between the owner and contractor is called a contract. PERT stands for Program Evaluation Review Technique. The compression member used in roof trusses and bracing is called strut. The slenderness ratio of the tension member is defined as the ratio of unsupported tenons to the least radius of gyration. 188th question. In a two-way restrained rectangular footy, idu vandha nama question therla answer therinjavanga neenga podalam answer therla answer therinjavanga. In cements generally the increase in strength during the period of 14 to 28 days vandha enna appadina C3S. A bond consisting of heading and stretching course, so arrange that one heading course. இதுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன். The size of the distribution pipe diameter for supply of water hydrant should be 12 centimeter to 15 centimeter. Vertical cylindrical tank resting just above the ground developed to necessary pressure is known as a frame in which the number of members less than abdina it is deficient frame, greater than a redundant frame. A shaft is subjected to torsion. The shear force induced in the shaft is 0 at the center, maximum the circumference. Use of contour maps to used to find the topography of the area. Prismatic compass, the 0 degree or 360 degree engraved on the south end of the ring. Calculate the quantity of plastering wall having length as 4 meter, then the height is 3 meter, then evolved in a 24 square meter.
name the formula calculate the volume of earthwork from the contour plan is filling depression or pond or for a cutting hillock is prismoidal from. When rates are being fixed, unit rate per unit quantity of the each items of work and are agreed by the contractor is called unit rate contract. Critical activity is called zero float. So, this is 200 questions of the answer. If you have mistakes, you can tell me. ஸோ ஆன்சர் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அடுத்து டிஎன்பிசி ஏஐக்கான நோட்டிஃபிகேஷன் கூட சீக்கிரமே வரும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டிஆர்பி நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது, ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தென் நிறைய சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, அதை நம்ம சேனலில் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்போம். எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுங்கள் எல்லாருமே. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு எந்த எக்ஸாம் தான் எழுதுவேன், இந்த எக்ஸாம் தான் எழுத மாட்டேன் அப்படின்லாம் இருக்காதிங்க. எல்லா எக்ஸாமே எழுதி பாருங்கள், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறப்போ நீங்கள் அந்த கரண்ட்டாக அங்கே போய் இருந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அது வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எழுதி பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து எல்லா எக்ஸாமுமே எழுதி பாருங்கள். ஸோ நம்ம 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 இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஏஐக்கு நாளிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது, டிஎன்பிசி ஏஇ டிஆர்பி எஸ்எஸ்சி ஜேஇக்காக. மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங்கான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். டெஸ்ட் சீரீஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், ஸோ அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எவ்ரி வீக் நம்ம டெய்லி வந்து டிஆர்பி அண்ட் டிஎன்பிசி ஏஇ சிவில் ரிலேட்டடாக வீடியோஸ் இனிமேல் கண்டினியூஸாக வரும் உங்களுக்கு. ஸோ எல்லாருமே நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு எதாவது கிளியர் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோவோட கமெண்ட் செஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம அதையும் கிளியர் பண்ணுறதுக்கான கிளியர் பண்ணி கொடுப்போம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து அது நம்மளால் சொல்ல முடியாதுமா. ஆக்சுவலாக இந்த வாட்டி க்வெஸ்சன் பேப்பர் ரொம்பவே ஈஸி, ஸோ அதனால் வந்து 370ன்றது நான் ஜென்ரல் கேட்டகரிக்கு சொல்கிறேன், ஜென்ரல் கேட்டகரிக்கு 370-380 இருக்கும். ஸோ வந்து ஸோ கேட்டகரி வைஸ் அது சேஞ்ச் ஆகலாம், பட் ஒரு 380 மார்க்ஸ் அப்படின்றது ஓரளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் 2-3 மந்த்ஸில் வந்து டிஎன்பிசி வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எழுதி முடித்ததை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதிங்க, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்து ரிசல்ட் வரது வரட்டும், டிஎன்பிசி ஏஇ வந்துடும், அதுக்கான இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ளோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். படிச்சுட்டு இருந்திருப்பீங்க இவ்வளோ நாள், ஸோ ஒரு 2 days கேப் எடுக்கிறதுனா கேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் வந்து நல்லா படிங்க. டிஎன்பிசி ஏஇக்கு வந்து நீங்கள் சிவில்ன்றது சேம் தான், கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும், லைட்டாக சிலபஸில் சேஞ்சஸ் இருக்குது, அதை மட்டும் அப்டேட் பண்ணிவிட்டு ஜென்ரலில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஜென்ரலில் வந்து நிறையவே வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி படிங்க. ஸோ ஆல்ரெடி எழுதுனதை பற்றி இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் கீ கொடுத்துருக்கோம். இது கரெக்டாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம், இதுலேருந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 வந்து மாறும், கண்டிப்பாக மாறும். டிஎன்பிசி கீ கொடுக்குறப்போ அவங்க வேறு மாதிரி கூட கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் கண்டிப்பாக போடுறோமா ஈவினிங், இன்றைக்கி நைட்டு இல்லைன்னா நாளைக்கு வந்துடும். மோஸ்ட்லி இன்றைக்கி நைட்டே நாங்கள் போட்டுருவோம் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான கீ நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ ஆல் த பெஸ்ட், அடுத்த அடுத்தடுத்த எக்ஸாம்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த கீ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறோம், இன்னொரு சிவில் வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செஷனில் போடுங்கள், நாங்கள் வந்து அதை அதுக்கு வீடியோ போட முடிஞ்சால் நாங்கள் வீடியோ போடுறோம், ஓகேங்களா? ஸோ உங்களோட டவுட் ஏஇ எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இந்த மந்த் எண்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் மோஸ்ட்லி வந்து அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நோட்டிஃபிகேஷன் போட்டுருவாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் மோஸ்ட்லி எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயர் இனிஷியலாக ஜான் ஆர் ஃபெப்ல வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய பேர், ஓகேங்களா? 3 months நோட்டிஃபிகேஷன் பீரியட் கொடுப்பாங்க, டைம் பீரியட் கொடுப்பாங்க. ஸோ அந்த 3 months இனாஃப் உங்களுக்கு படிக்கிறதுக்கு, ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஐ லென் திஸ் செஷன் வா, தேங்க்யூ ஸோ மச்.